வணக்கம். இன்னைக்கு ஆன்லைன் டெய்லரிங் வீடியோஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப நான் கையில வச்சிருக்கக்கூடிய இந்த அடையாள அட்டை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த அடையாள அட்டை வந்து நான் எப்படி வாங்கியிருக்கேன் அப்படின்னா, தையல் தொழிலாளர் நலவாரியம் அந்த ஸ்கீம்ல நான் அப்ளை பண்ணி தான் இந்த அடையாள அட்டை வாங்கியிருக்கேன். இது மூலியமா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, இந்த அடையாள அட்டை வந்து தையல் தெரிஞ்சவங்க எல்லாரும் ஏன் வாங்கணும் அப்படிங்கறது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த கார்டை வந்து நான் தமிழ்நாடு அரசுல வந்து அப்ளை பண்ணி அந்த தையல் தொழிலாளர் நல வாரியம் மூலியமா வாங்கியிருக்கேன். இதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, இந்த ஸ்கீம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த கார்டு உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட வயது ஆனதுக்கு அப்புறம் வந்து ஓய்வூதியம், அப்புறம் உங்க குழந்தைங்களுக்கான கல்வி உதவித்தொகை, அப்புறம் திருமண உதவித்தொகை, மகப்பேறு உதவித்தொகை, இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து இதுல கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் கொரோனா வந்திருக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா, அந்த கொரோனா டைம்ல வந்து இந்த மாதிரி ஸ்கீம் இந்த கார்டு வச்சிருக்கவங்க எல்லாருக்குமே வந்து அவங்கவுங்க அக்கௌண்ட்ல வந்து மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து வந்து 3000 வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து அந்த கொரோனா பீரியட்ல வந்து வேலைக்கு போகாம கஷ்டப்படுறவங்க அப்படிங்கிறவங்களுக்காக இந்த ஸ்கீமை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த அடையாள அட்டை வந்து இந்த தொழிலாளர் நல வாரியத்தில் வந்து மொத்தம் 15 வாரியங்கள் இருக்கு. அதுல ஒன்னா வந்து நம்ம தையல் தொழிலாளர் நல வாரியமும் இருக்கு. ஸோ தையல் தெரிஞ்சவங்க எல்லாருமே இதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். நிறைய பேர் வந்து கேட்கலாம், என்கிட்ட சர்டிபிகேட் இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். சர்டிபிகேட் உங்களுக்கு வந்து வேணும் அப்படிங்கிறது கிடையாது. என்னென்னலாம் அப்ளை பண்ண வேணுங்கிறத நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நான் இதை சொல்கிறேன், ஏன்னா நிறைய பேருக்கு வந்து சர்டிஃபிகேட் இருக்காது. நிறைய பேர் வீட்டில் வச்சு தைப்பாங்க, ஒரு ஷாப் வச்சுருப்பாங்க, ஆனால் அவங்ககிட்ட சர்டிஃபிகேட் இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணும்போது பிஓ ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு டெய்லரிங் தெரியும் தானா, இந்த ஸ்கீம் அதாவது உண்மைத்தன்மை இருக்கா, நீங்கள் அப்ளை பண்ணியிருக்க இந்த ஃபார்முக்கான உண்மைத்தன்மை உங்ககிட்ட இருக்கானுங்கிறத வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் கரெக்டாக இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அடையாள வந்து இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ அதனால என்கிட்ட சர்டிஃபிகேட் இல்லையே அந்த மாதிரி நீங்க யோசிக்க வேணாம். ஸோ இதுக்கு என்னென்னலாம் அப்ளை பண்ண வேணும் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் இந்த அட்டையை வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணி வாங்கினேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியத்தில் உள்ள உறுப்பினர் வந்து ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ அவங்கள காண்டாக்ட் பண்ணி தான், அவங்க மூலியமாக தான் நாங்கள் இந்த அடையாள அட்டையை வாங்கினோம். ஸோ இந்த அடையாள அட்டையை எங்கே அப்ளை பண்ணோம் அப்படின்னா, இ சேவா மையம். ஸோ அங்கே போய் தான் அப்ளை பண்ணி இந்த அடையாள அட்டையை வந்து வாங்கினோம். இதுக்கு வந்து என்னென்ன ப்ரூஃப்லாம் அவங்க கேட்டாங்க அப்படின்னா, நம்மளோட ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, அப்புறம் உங்களோட ஃபோட்டோ, டெய்லரிங் தெரியும் அப்படிங்கிறதுக்கான சர்டிஃபிகேட் அது இருந்தது அப்படின்னா, அது இல்லாதவங்க நீங்கள் நார்மலாக, அதாவது நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி அவங்க வந்து செக் பண்ணும்போது உங்களுக்கு தெரியுங்கிற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிட்டா போதும். நெக்ஸ்ட் வந்து பேங்க் பாஸ்புக்கோட அந்த ஜெராக்ஸ்லாம் வேணும். நெக்ஸ்ட் வந்து நாமினி, உங்களுக்கு அப்புறம் ஒரு வேளை இப்போ அக்கௌண்ட்டில் ரூபா போடுறாங்க அந்த மாதிரினா, உங்களுக்கு அப்புறம் யாருக்கு நம் அந்த ரூபாவை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான அந்த நாமினி. ஸோ இந்த ப்ரூஃப்லாம் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் கொடுத்து அப்ளை பண்ணோம். நாங்கள் வந்து இ சேவா மையத்தில் அப்ளை பண்ணும்போது மொத்தமாக வந்து இந்த கார்டு வரைக்கும் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு 500 ரூபீஸ், ஏன்னா எங்கேயுமே போய் சைன் வாங்கலை. நிறைய ஸ்கீம் மூலியமாக வந்து விஏஓ ஆஃபீஸ்லலாம் போய் சைன் வாங்கணும் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. இது மொத்தமாக அவங்களே வந்து இந்த டோட்டலாக அந்த கார்டாகவே நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. நீங்கள் வந்து டேரெக்டாக ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணலாம். நீங்கள் அந்த மாதிரி ஆன்லைனில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு ப்ரொசீஜராக நீங்கள் வந்து பார்த்துட்ருக்குற மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இ சேவா மையம் அந்த மாதிரி போய் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி அடையாள அட்டையை வந்து வாங்கி வச்சுக்கலாம். மேக்ஸிமம் 500 ரூபீஸ்க்குள்ளே தான் வரும். ஆனால் இது வந்து நம்ம நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வந்து உங்களுக்கு அந்த, அதாவது நான் அந்த கொரோனா பீரியட்லலாம் சொன்ன மாதிரி அமௌண்ட் வந்து நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து நமக்கு இதில் இருக்குது. மேரேஜாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் டெலிவரி டைம், அப்புறம் குழந்தைங்களோட எஜுகேஷனுக்கான கல்வி உதவித்தொகை, இந்த மாதிரி நிறைய உதவித்தொகையை வந்து கொடுத்துட்ருக்காங்க. மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் இந்த கார்டு வந்து புதுப்பிக்கணும். ஸோ அதை மட்டும் மறந்துடக்கூடாது. இப்போ இந்த கார்டில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் அந்த கார்டு வந்து. தொழிலாளர் துறை, தமிழ்நாடு அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியம், பதிவு எண், அப்புறம் தொழிலாளியின் பெயர், அது நம்மளோட நேம், அப்புறம்
பிறந்த தேதி, தந்தை கணவர் பேர், அதாவது நீங்க யார நாமினியா கொடுத்துருக்கீங்களோ அவங்களோட நேம், அப்புறம் வந்து சமூகம், பதிவு செய்யப்பட்ட தேதி. இப்ப பாத்தீங்கன்னா 29/9/2022 நான் வந்து பதிவு செஞ்சிருக்கேன். அடுத்து புதுப்பித்தல் தேதி வந்து அடுத்த 5 வருஷம் கழிச்சு 2027 நான் வந்து திருப்பி இதை வந்து புதுப்பிக்கணும். வாரியம் வந்து தமிழ்நாடு தையல் தொழிலாளர் நல வாரியம். இந்த தொழிலாளர் நல வாரியத்துல வந்து பாத்தீங்கன்னா 15 நல வாரியம் வந்து இருக்கு. அதுல ஒன்னாதான் நம்ம வந்து தையல் வாரியத்தை வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிருக்கோம் வேலையோட இயல்பு தையல். இந்த தையல் மட்டும் இல்லாம கட்டுமான தொழிலாளர்கள் அந்த மாதிரி நிறைய ஒரு 15 ஸ்கீம் தொழிலாளர்களுக்காக உதவி செய்யணுங்கிறதுக்காக இருக்கு. அப்புறம் நம்மளோட யாரை வந்து நம்ம நாமினியா போட்டிருக்கோமோ அவங்க நேமு, அப்புறம் முகவரி, ஸோ வீட்டோட அட்ரஸ், அதுக்கப்புறம் இது வந்து விஓ சைன் பண்ணி நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அடையாள அட்டை, நம்ம சைட் நம்மளோட ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து நமக்கு இந்த மாதிரி டோட்டலாக இந்த அடையாள அட்டையை வந்து கொடுத்துருவாங்க. இந்த அடையாள அட்டை நமக்கு இருக்கிறது மூலியமா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம புதுப்பிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கவர்மெண்ட் மூலியமா பென்ஷன், நம்ம வயசான காலத்தில் பென்ஷன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக இந்த இதுக்கான யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. இதை பற்றின அவேர்னஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. சோ கண்டிப்பா நீங்க வந்து இந்த இப்போ நம்ம வந்து தையலுக்கு போட்டிருக்கோம், தையல் தெரிஞ்ச எல்லாருமே வந்து நீங்க இந்த மாதிரி ஸ்கீம் வந்து பண்ணி வைங்க. நீங்க வந்து உங்க ஊர்ல இருக்கக்கூடிய யாராவது ஒரு அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியத்துல உறுப்பினரா இருக்காங்களான்னு பாருங்க. இருந்தாங்கன்னா அவங்க மூலியமா அப்ளை பண்ணுங்க. அப்படி இல்லைனாலும் இ சேவா மையத்தை தொடர்பு கொண்டு நான் இந்த மாதிரி தொழிலாளர் நல வாரியத்துல வந்து அப்ளை பண்ணணும், நான் இந்த தையல் தொழில் படிச்சிருக்கேன் அப்படிங்கறத நீங்க வந்து ப்ரூஃப் பண்ணி நீங்க வந்து இந்த மாதிரி அடையாள அட்டை வந்து வாங்கி வச்சுக்கலாம். இது ரொம்பவே பெனிஃபிட்டா உங்களுக்கு இருக்கும் எல்லா விஷயத்திலயுமே. கண்டிப்பா இதை பத்தின ஒரு அவேர்னஸ் எல்லாருக்கும் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை பத்தின விஷயங்கள் வந்து இன்னும் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. அதனால கூடுமான வரைக்கும் இந்த விஷயம் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்க. அது மூலியமா எல்லாருக்குமே வந்து ஒரு பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.